ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செப்டம்பர் 14 அதாவது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதணும் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி எழுதினேன், எனக்கு என்ன மார்க் வந்துச்சு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எப்பயும் போல் நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட் நம்பர் வந்து கரெக்டாக எழுதுறோமா அப்படின்றத பார்த்து கரெக்டாக ஷேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரித்து, அதாவது எனக்கு பிரிக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இது ரொம்ப ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பிரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிச்சு 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 எப்படி எப்படி பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உள்ள எல்லாமே எல்லா இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு டைம் அப்படி வந்து இப்படி சும்மா பெரட்டி பார்த்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. எப்பயுமே வந்து ஜென்ரல் தமிழ் தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தோடனே ஃபஸ்ட்டு நான் அதை ஓப்பனே பண்ணல. நான் வந்து அப்படியே நான் வந்து பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் ஸ்டடீஸே பார்க்கல. அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட், அதாவது தமிழுக்கு வந்துட்டு 101 கொஷன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண எழுதுறதுக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில கொஷின் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும், ஆனால் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் என் கண்ணால் பார்த்த கொஷின் தான், எதுவுமே வந்து நான் பார்க்காத கொஷினாகவே இல்லை எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் படிக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரிவிஷனே அது கொடுக்கல. சரி, அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணேன், நான் வந்து ரிவிஷன் கொடுக்கல. அதுலேருந்தையும் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து பார்த்த கொஷின் எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆன்சர் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஆன்சரும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த மாதிரி வந்து நிறைய கொஷின் இருந்துச்சு. நான் எது வந்து இது வராதுன்னு நினச்சி போட்டுனோ அது வந்து வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் வந்து டாட் வச்சுட்டேன். வச்சுட்டு ஓ இதுவாக இருக்காது அப்படின்னு ஷேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு இது ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் தான் மொத்தமாக சொல்கிறேன். மொத்தமாக ஒரு 5 கொஷின் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் வைக்கும்போது ஒரு கொஷினாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். நான் வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வேறு கொஷினுங்கு வேறு ஆன்சருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் போயிடுச்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 87 அந்த மாதிரி தான் வந்துச்சு, ஓகேங்களா. 87 அந்த கொஷின் தான் அவ்வளோதான் கரெக்டாக இருந்துச்சு. அதான் நான் தப்பு பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஓகேங்களா. நமக்கு ஃபஸ்ட்டு எது தோணுதோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணணுமே. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டாட் வச்சுட்டேன். ஆனால் வந்து ரெண்டாவது நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், நான் மாற்றி வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு 3 கொஷின் போச்சு. இல்லைனா கரெக்டாக வந்து ஒரு 90 வந்திருக்கும், ஓகேங்களா. இது வந்து நமக்கு அஃபிஷியல் கிடையாது. அதனால் வந்து முன்ன பின்ன ஒரு 5 மார்க்கு 10 மார்க் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், ஓகேங்களா. அதனால் வந்து எனக்கு வந்து சரியாக எவ்வளோ எது கரெக்ட் அப்படின்றத சரியாக சொல்லி இப்போ நான் எழுதுந்த வச்சு சொன்னேன் அப்படின்னா ஒரு 87 அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த 25 out of 25 இது வரைக்குமே வாங்கினதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 25 அப்படி வாங்க கிடச்சிருச்சு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின், 3 கொஷின், ஏன் 4 கொஷின் கூட தப்பாயிருக்கு. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு ரொம்ப மேக்ஸ் பிடிக்கும், நான் எப்பயுமே வந்து 25 வாங்கணும்னு நினச்சி தான் போவேன். ஆனால் எப்படியோ அந்த குழப்பிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கொஷின், ஆனால் வந்து கரெக்டாக எப்படியோ எழுதிட்டேன். ஒரு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே தெரியல. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 அதுக்கப்புறம் லேட்டாக வர்றது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, அது எனக்கு புரியவும் இல்லை. அதனால் வந்து ஏதோ அட்டன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஷேர் பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனே வந்து ஷேர் பண்ணிட்டேன். அது ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியாத கொஷின் வந்து கரெக்டாக வந்து கரெக்டானது, அது ஒரே ஒரு கொஷின் தான். அப்போ வந்து 25க்கு 25 வந்து எனக்கு மேக்ஸுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி மோசமாக நான் எழுதணுமோ அந்த அளவுக்கு மோசமாக எனக்கு தெரிஞ்ச கொஷினே பார்த்திங்கன்னா மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 கொஷின் தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஓகேங்களா. 35 தெரியல, அதுதான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஆன்சர் கீ வரட்டும், நம்ம ஃபுல்லாக நம்ம எவ்வளோ வருது அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கல, ஓகேங்களா. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மார்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 147, ஓகேங்களா. 147 நான் வந்து இப்போ நான் பார்த்த ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா இதான் வந்துச்சு. இது வந்து குறையலாம் ஏறலாம், ஓகேங்களா. தெரிஞ்ச கொஷினே நான் வந்து கரெக்டாக போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 152 அபோவ் வந்திருக்கும். நான் வந்து அந்த 5 கொஷின் வந்து மாற்றி போட்டுட்டேன். அந்த டாட் வச்சது ஒரு கொஷின் ஆன்சராக இருக்கும், நான் வந்து ஷார்ட் பண்ணுறது வந்து வேறு ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா. ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ டவுட்டு. நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுதோ அதுதான் வந்து கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். நம்ம வந்து சரி நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து விட்டுட்டு போயிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மைண்ட் வந்து வேறு சொல்லும், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே அந்த மிஸ்டேக் வரும், நான் எப்பயுமே அந்த தப்பு பண்ணுவேன். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வந்து அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணிட்டேன்.
பார்க்கலாம் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதென்ன கிடைக்கும் அப்படின்றத விட்டுட்டேன். பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் தோல்வியை தான் நான் சந்திச்சிட்ருக்கேன், இது வரைக்கும் ஒரு வெற்றி கூட வந்ததில்லை. என் வரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா, அடுத்தது குரூப் 4க்கும் படிப்பேன் தான். போன குரூப் 4 பார்த்தீங்கன்னா எழுதினேன், 160 தான் வந்துச்சு. ஓகேங்களா, அது கொஞ்சம் எனக்கு வந்து நான் சரியாக படிக்கல, அது ஒரு காரணம். ஏன்னா எனக்கு வந்து அதுவே கிளியர் ஆகிடும், குரூப் 2 கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப் 4 அந்தளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. லாஸ்ட்டு 1.5 மாதத்தில் தான் எடுத்தேன், அதனால் 160 தான் வந்துச்சு எனக்கு. அது ஒரு இன்னும் ஒரு 10 மார்க் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து குரூப் 4 படித்து தான் ஆகணும். திரும்பவும் குரூப் 4, திரும்பவும் குரூப் 2 வந்தாலும் பார்க்கணும், அப்புறம் குரூப் 1 வந்தாலும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம நமக்கு எப்போ வந்து அந்த வெற்றி வந்து கையில் வருதோ அது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து கட் ஆஃப் கேட்குறீங்க. கட் ஆஃப் போகிறத வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த இதுக்கு மேலே எடுத்தால் சேஃப்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது இல்லைங்களா. ஓரளவு நீங்கள் வந்து மனம் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. ஓரளவு வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு இதுவாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து அதை விட கம்மியான மார்க்கு கூட கிடைக்கிறவங்களுக்கு கூட இருக்கும், இல்லைனா அதை விட அதிகமாக, இல்லைனா கேட்டகரி வைஸ் பிஎஸ்டிஎம் அதை பொறுத்து கூட மாறுபடும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக நமக்கு மார்க். நம்ம இப்போ வந்து நம்ம 150 இருக்குது அப்படின்னு ஜாலியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீழே செக் பண்ணும்போது 144 அந்த மாதிரி கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஏதோ நம்மளால் இந்த கட் ஆஃப் அப்படின்றது இது வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் டக்குன்னு போய் இது இவ்வளோ இருந்ததுன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு காசு. ஏன்னா நான் போன வாட்டி வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி தான் சேர்ந்துருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 142 அந்த மாதிரி இருக்கவங்களாவே அவங்களுக்கே வந்து கிடைக்கல. அவங்க திரும்ப என்ன பண்ணாங்க, காசுலாம் வேஸ்ட்டாக தானே போயிடுச்சு, அதுக்காக தான் வந்து சொல்லிட்டேன்னா லெஸ் சான்ஸ் இருக்கும், ஆனால் படிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து நமக்கு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சரி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் இருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 மந்த் வந்து கொடுப்பாங்க, அதுலேயே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படித்தோன்னா நல்ல மார்க்கே கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்ததுலேருந்து தான் ஓரளவு வந்து கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து இதுக்கும் வரும். ஓகேங்களா, சிலபஸும் கொஞ்சம் ஓரளவு கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போவே நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணியும் வேஸ்ட்டு, அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் யாரும் இவ்வளோ கம்மி கிடைக்காது கிடைக்காது அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ண தேவை. ஓகேங்களா, எல்லோரும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். கம்மியாக மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூலமா, இப்போ அவங்க பிகாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, அதனால் இப்போதைக்கு எதுவுமே வந்து யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்காக வந்து நீங்கள் படித்தது எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. ஓகேங்களா, அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாகவே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் அடித்து தூக்கிடலாம். ஓகேங்களா, அதனால் யாரும் வந்து கட் ஆஃப் பற்றி வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு 150 மேலே எடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் வீட்டிலேருந்தே படிங்க. ஓகேங்களா, நம்பிக்கை இருக்குது எனக்கு வரும் அப்படின்னா வீட்டிலேருந்தே படிங்க, அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்த பிறகு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.